மேஷராசிக்கு மாறுகிறார். புதன் சுக்கிரன் இருவரும் மீன ராசியில் உள்ள சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மேஷராசிக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்கும் பயிற்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். குரு பகவான் மற்றும் சனி பகவானும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு மாறுகிறார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடும் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் வாழ்க்கையை பற்றி திருப்தியாக உணர்வார்கள். தங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கவனம் செலுத்தி முன்னேறி செல்வார்கள். 10ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டில் குரு பகவான் என்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாக்கும் வகையில் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை குரு மற்றும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கின்றார். ஒருபுறம் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், மறுபுறம் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே சோம்பலை தியாகம் செய்து சுறுசுறுப்புடன் படிக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் படித்தால் மட்டும்தான் கல்வியில் வெற்றி பெற முடியும். 4ஆவது மற்றும் 2ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லாததால் குடும்ப வாழ்க்கை ஒரு சாதாரணமாக இருக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. காதல் விஷயங்களை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் குரு பகவான் மற்றும் சனியின் பார்வை இருப்பது உங்கள் உறவில் நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். உங்கள் காதலியும் உங்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள். திருமணமான மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருப்பீர்கள். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருப்பதால் சில விவாதங்கள் குடும்பத்தில் நிகழும். பொருளாதார ரீதியாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு பகவான் மற்றும் சனி பகவான் உங்கள் ராசியின் 11ஆம் வீட்டில் இருப்பது நல்ல வருமானத்தை தக்க வைத்து கொடுக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து மாறுவதன் மூலம் வருமானத்தில் சிறிதளவு சரிவு ஏற்படும். உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் தோள்பட்டை, முதுகுவலி, கை கால் வலி போன்றவை ஏற்படும். ஏப்ரல் 5ஆம் தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அதனால் குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இடம் வாங்கும் யோகம் உருவாகும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி சுக்கிரனும் வருகிறார். புதனும் சுக்கிரனும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். ஒரு சிலருக்கு பணி ஓய்விற்கு பிறகும் வேலை கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பல சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் சவால்கள் பலவற்றை நீங்கள் சந்திக்கவும் நேரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நிதானமான நீடித்த வளர்ச்சி ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிறு உடல் உபாதைகள் வந்து அவ்வப்போது நீங்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் என்றாலும் சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு விலகிவிடும். நீங்கள் வேலைக்கு செல்பவர் என்றால் பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள் என்றாலும் உங்கள் வளர்ச்சி திருப்தி அளிக்கும் வகையில் இருக்காது. தொழில் செய்பவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வி கற்க இது சிறந்த நேரம்.
கல்வி நிவர்த்தமாக பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதல்கள் படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை காதல் வயப்பட்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில சஞ்சலங்கள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உங்கள் துணை அதை ஏற்றுக்கொள்வதில் சில தாமதங்கள் இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளில் மட்டும் சற்று நிதானம் தேவை. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டும். திருமண உறவின் நல் இணக்கத்திற்காக விஷ்ணு பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பண வரவு அதிகமாக இருக்கும். வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நீங்கள் பிறரிடம் கடன் வாங்குவதை பற்றி கூட யோசிக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. எனவே கவனமாக இருங்கள். கடன் வாங்குவதை தவிர்ப்பதுதான் நல்லது. இந்த மாதம் முதலீடுகளை மேற்கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதனை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம். குடும்பத்தில் இருக்கும் மூத்தோரின் ஆலோசனைகளை கேட்டு முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலையில் முன்னேற்றம் காண அங்ககாரன் பூஜை செய்து வாருங்கள். வேலை வாய்ப்பு இந்த மாதம் பணியில் சீரான வளர்ச்சி காணப்படும். முக்கியமாக வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்ற காரணத்தினால் மனதில் பதட்டமான நிலை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் கடின உழைப்பின் மூலம் பணியிடத்தில் பெயரும் புகழையும் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தொழிலில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் என்பதால் மனதில் சிறிது பதட்டமான நிலை உருவாகும். நீங்கள் செய்யும் தொழில் வெளிநாடு சம்பந்தப்பட்டது என்றால் அதன் மூலம் இந்த மாதம் அதிக பணத்தை ஈட்டுவீர்கள். உங்களில் சிலர் இந்த மாதம் கூட்டு தொழிலிற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வார்கள். புதிய முதலீட்டாளர்கள் மூலம் உங்கள் தொழில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் நீங்கள் அவர்களிடம் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தொழில் நிபுணர்கள் மீன ராசியை சார்ந்த தொழில் நிபுணர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுபவர்கள். உங்கள் தன்னம்பிக்கை தொழிலிலும் வெளிப்படும். உங்கள் லட்சியங்களை நீங்கள் எளிதாக அடைய கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் செயல்திறனை கண்டு மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அவற்றை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் காணப்பட்டாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. முட்டி வலி மற்றும் இடுப்பு வலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். கண் சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் உரிய மருத்துவரை அணுகி அதற்கு உரிய சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். மாணவர்கள் மீன ராசி மாணவர்கள் இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். வெளிநாட்டில் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேற காண்பார்கள். மேல் படிப்பு படிக்க நினைக்கும் மாணவர்கள் தங்கள் விரும்பும் கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் மனதில் தைரியம் பிறக்கும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வருவது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பெறுங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்.